Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்கள்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். சூப்பராக அருமையாக செய்வோம். வாங்க எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை சிக்கன் மசாலா வந்து செய்ய போகிறேன். கறி சட்டி சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். இதை போட்டு எடுக்க போகிறேன். எடுக்க போகிறேன். சின்ன வெங்காயம், பத்து சின்ன வெங்காயம், ஒரு நாலு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதையே கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் சோம்பு, நல்லா ஆறட்டம் வேறச்சு கொண்டு வரேன். வதக்கினதை எடுத்துட்டு இதுக்குள்ளேயே இந்த கஜு சேர்க்க போகிறேன், பொரிச்ச கஜு. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி கரைச்சி வச்சுக்கிறேன். தோல் எல்லாம் எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். எதுக்கு சேர்ப்போம், இதை இப்போ அரைச்சிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் சூடு பண்ணுவோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் சேர்க்கிறேன். இதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். கடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். பச்சை வாடை போயிட்டு இப்போ இதுக்குள்ள இந்த சிக்கனை சேர்க்க போகிறேன். இது சேர்க்கும்போது மஞ்சளையும் சேர்த்துட்டா உங்களுக்கு வெடுக்கெடுக்காது, அதாவது இந்த சிக்கனோட குழல் எடுக்காது. சேர்த்தோடையும் மஞ்சளையும் சேர்த்துருங்க. கரைச்சி வச்ச மசாலா சேர்க்கும். இது கூடவே அளவான தூள் சேர்ப்போம். இது கறித்தூள், இது கூடவே ஒரு கொஞ்சம் கரம் மசாலா சேர்ப்போம். இப்போ ஒரு கொஞ்சம் சேர்க்கிறேன், பிறக்கும் போது கொஞ்சம் சேர்ப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவும் சேர்ப்போம். முதல் கொஞ்சம் போட்டபடியாக பார்த்து சேர்க்கிறேன். காரம் வந்து உங்களோட தேவைக்கு அளவாக போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால தான் போட்டிருக்கிறேன். இந்த பச்சை மிளகாயம் சேர்த்தபடியாக உங்கள் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம், இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட நல்லா இருக்கும். பாப்பா அப்படி இருக்கண்டு நல்லா சிம்மில் விட்டு நான் உப்பு கண்டு நல்லா தண்ணி பிரிஞ்சு
நீங்கள் ப்ரியல் எடுக்கிறனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நிப்பாட்டிட்டு. ஏன்னா சப்பாத்திக்கு இதுவளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தன்மை வேணும். இல்லை நல்லா உருக்கமாக வேணுமென்றாலும் நீங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா ஹீட்டில் விட்டுருவீங்க. விட்டுட்டு இறக்கினாலும் ஓகே. நல்லா தவ தவாண்டு கொதிக்கிட்டு பாருங்கள். கொஞ்சம் அடுப்பு குட்டி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வரக்க போகிறேன். ஏன்னா நான் சப்பாத்திக்கு சாப்பிடக்கூடியா கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். வறக்கும்போது போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் வரைக்கிறா நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், ஏன்னா இறுக்கமாக வேணும்னாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வறக்கலாம். பார்த்தீங்களா இப்போ நல்லா ஆறிட்டு இதுக்குள்ள ஒரு பாதி லெமன் சேர்க்குறேன். சேர்த்தா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். மற்றதுக்கு உங்களுக்கு இது புளி சேர்த்தா தான் உங்களுக்கு அயனும் வந்து இதுலேருந்து கிடைக்கும். இப்படி புளிஞ்சிட்டு சாப்பிடுங்க. லேட்டாக சாப்பிட போகிறீங்களா நீங்கள்? சரி, உங்களுக்கு நைட்டு சாப்பிட போகிறீங்கன்னா இதில் அரைவாசி இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு அந்த நேரம் புழிஞ்சிட்டு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பூசணி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளிருக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோட்டம் மார்னிங் க்ளோரி பாருங்கள், இப்போ தான் வந்துட்டு இருக்கு. லேட்டாக போட்டது பூசணி பாருங்க, நல்லா பழுத்துட்டு. பாருங்க இன்னும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோக்கா பாருங்க, அவ்வளோ பழம் இருக்கு. பாருங்க பூ வந்துட்டு இருக்கு இன்னும்.